வழிபாடு செய்ய வைக்கலாம் என உச்ச நீதிமன்ற அமர்வு நீதிபதிகள் தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள். இந்த தீர்ப்பை மதுரை ஆதீன குருமகா சன்னிதானம் முழுமையாக வரவேற்கின்றோம், ஏற்றுக்கொள்கின்றோம். இது ஒரு நல்ல தீர்ப்பு. இது பெண்கள் முழுமையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தீர்ப்பு. ஆண்டவன் முன்னர் ஆண்களும் பெண்களும் சமம் என்று சொல்லக்கூடிய வகையிலே இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தீர்ப்பாக இது அமைந்திருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் ஐயப்பன் மலைக்கு, அதாவது சபரிமலைக்கு, மணிகண்டன் தன்னுடைய தாயினுடைய நோயை குணப்படுத்துவதற்காக புலிப்பாலை எடுத்து வருவதற்காக சென்றார் என்று வரலாறு பார்க்கிறார். அப்படியானால் தாய்க்கு ஒரு பெண்ணிற்கு பெண்மைக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்திருக்கிறார் என்பது புலனாக இருக்கு. ஆண்களாக இருக்கிற நாம் அனைவரும் எப்படி பிறந்தோம்? ஒரு பெண் மூலமாகத்தான் பிறந்திருக்கிறோம். ஆக பெண்களை வேறுபடுத்தி, பெண்களை தனிமைப்படுத்தி, பெண்கள் கோயிலுக்கு வந்தால் புனிதம் கெடும் என்ற ஒரு சட்டம், ஒரு மரபு நியாயமானதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சட்டம், இந்த மரபு, இந்த சம்பிரதாயம் தமிழ்நாட்டில் எந்த கோயிலிலாவது இருக்கிறதா? இல்லையே. தமிழ்நாடு அரசு அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறதா? இல்லையே. அப்படி இருக்கிற போது கேரளா அரசு இவ்வளவு நாள் அதை அமுல்படுத்தியிருக்கலாம். ஆனால் இது விவாதம் நடைபெற்று, இதனால் போராட்டம் நடைபெற்று, இதன் மூலம் நீதிபதிகள் ஆய்வு செய்து இந்த ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த தீர்ப்பை கேரள அரசும் தேவஸ்வம் போர்டும் முழு மனதாக ஏற்றுக்கொண்டு அந்த பெண்களை வழிபாடு செய்ய அனுமதிப்பதுதான் முறை ஒன்று. இரண்டாவது, இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வோம் என்று தேவஸ்வம் போர்டு அறிவித்திருப்பதாக செய்திகளை கண்ணுற்றோம். நாங்கள் இந்திய திருநாட்டிலே ஒரு மூத்த ஆதீனமாக 2500 ஆண்டு காலத்திற்கு முன்னதாக சீர்காழி திருஞான சம்பந்த பெருமானால் தோற்றுவிக்கப்பெற்ற ஆதீனத்தின் குருமகா சன்னிதானமாக இருக்கிற நாங்கள் தேவஸ்வம் போர்டை அன்பு உரிமையுடன் கேட்டுக்கொள்கிறோம், நீங்கள் மேல்முறையீடு செய்யாதீர்கள். இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அன்பு உரிமையுடன் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். போதும்.